ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 28வது பாசுரம். ஆண்டாளும் பெண்களும் எம்பெருமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்க செய்து அவர்கிட்டக்க தங்களுடைய விரதத்துக்கு தேவையான சாமகிரிகள் எல்லாம் கேட்டுண்டா. விரத பூர்த்தியானவுடனே சில சன்மானங்கள் செய்யணும்னு கேட்டுண்டா. எம்பெருமான் பெண்களை பார்த்து கேட்டானா, இவ்வளவெல்லாம் வேணும்னு கேட்கிறீங்களே, உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு. பெண்களுக்கு இதுக்கு முதல்ல பதில் சொல்ல தெரியலையாம். உடனே எம்பெருமான் தானே சொன்னான், கவலைப்படாதீர்கள், நீங்கள்லாம் ஒரு நாளில் என்ன செய்வீர்களோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதுலேருந்து ஏதாவது ஒரு புண்ணியத்தை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு விட்டார். உடனே பெண்கள் இந்த 28வது பாசுரத்தை சொன்னான். கரவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீதாராய் பறையேலோ நெம்பாவாய். பெண்கள்லாம் சொல்றா, எம்பெருமானே நாங்கள்லாம் கரவைகள் பின்னாடி போவோம், கரவைகள் பின் சென்று அப்படின்னா, கரவைகள்னா பால் கறக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். உடனே எம்பெருமான் சந்தோஷப்பட்டார், பசுமாடு பால் கறக்குமே அது பின்னாடி போவீர்களோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அது பெரிய புண்ணிய காரியம், வாயவ்யோ கோரஜ ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. பசுமாட்டு தூளிப்பட்டாலே ஸ்நானம் பண்ணத்துக்கு சமமா, அப்பேற்பட்ட புண்ணிய காரியம். சரி, இப்படி கறவைகள் பின்னாடி எதுக்காக போவீர் அப்படின்னு கேட்டான் எம்பெருமான். ஒரு ஆசையினாலதான் அப்படின்னா, பெண்கள் அடாடா தர்ம காரியத்துல ஆசையோட செய்யறேன் அப்படின்னு சொல்றேனே, பசுமாட்டு பின்னாடி போறதே தர்மம், அதுவும் ஆசையோட போறேன்னு சொல்றேளே, ரொம்ப ரொம்ப மெச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னார். இப்படிதான் அந்த காலத்துல நான் காட்டுக்கு போகும்பொழுது அப்படின்னு ராமபிரான் சொல்றார், நான் காட்டுக்கு போகும்பொழுது அயோத்தியா வாசிகள்லாம் ஆசையோட என் பின்னாடி வந்தார்கள், எப்படி நீங்கள்லாம் கறவைகள் பின் சென்றுன்னு போறேனோ அந்த மாதிரி என் பின்னாடி ஆசையோட தொடர்ந்து வந்தார்கள், எவ்வளவு ஆசை அவர்களுக்கு. தே லக்ஷ்மணைவ க்ஷிப்ரம் சபத்ஞஹா சஹ பாந்தவாஹா கச்சந்தம் அனுகச்சாமோ ஏன கச்சதி ராகவஹா, ராகவன் எங்க போறாரோ அங்கதான் நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு உறுதியா நின்னு, லக்ஷ்மணனை போல நாங்க போவோம் எம்பெருமானோட அப்படின்னு சொல்லிண்டே வந்தா. வந்தவா எப்படி வந்தா தெரியுமா, தன்னுடைய மனைவி மக்கள் மித்திரர்கள் பந்துக்கள் எல்லாரையும் கூட கூட்டிண்டு ஊரையே திரட்டிண்டு வந்துட்டா, அவ்வளவு ஆசையா என் பின்னாடி வந்தா. ராஜா பின்னாடி போறது தர்மம்னு தெரிஞ்சுண்டு அந்த தர்மத்தில் ஆசையோட வந்தா, அந்த மாதிரி பசுமாடு பின்னாடி போறது தர்மம்னு தெரிஞ்சுண்டு நீங்கள்லாம் ஆசையா போறேளே, இதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னார் எம்பெருமான். பெண்கள் சிரிச்சா, எம்பெருமானே நாங்க ஒண்ணு சொன்னோம், நீர் ஒண்ணு புரிஞ்சுக்கிறீர், நன்னாவே புரிஞ்சுக்கிறீர், ஆனா அது உண்மை இல்லை. உண்மை என்னன்னா, நாங்கள்லாம் கறவைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போவோம், பால் எது கறக்கிறதோ அது பின்னாடி எல்லாம் போவோம். என்ன அர்த்தம், பசுக்கள் பின்னாடி போவோம், எருமைகள் பின்னாடி போவோம், ஆடுகள் பின்னாடி கூட போவோம், ஆட்டு தூளி பட்டா ஸ்நானம் பண்ணணுமா, அதனால இதெல்லாம் பெரிய புண்ணியமா நீர் கருத முடியாது. அது மட்டும் இல்ல, தர்ம காரியம் அதில் ஆசையோட போறோம் அப்படின்லாம் நீ நினைச்சுட்டு இருக்கீரே, அதுவும் உண்மை இல்லை. நாங்க ஆசையோட போறோம்னு சொன்னது எங்களுக்கு பொழுதுபோக்கணுங்கிற ஆசைய சொன்னோம், அந்த பசு பின்னாடி போற தர்ம காரியத்துல இருக்கிற ஆசைய சொல்லல அப்படின்னா. சரி போனா போறது, அடுத்ததை சொல்லுங்கள் அப்படின்னா எம்பெருமான். அடுத்தது சொன்னார்கள் பெண்கள், காணம் சேர்ந்துண்போம், காட்டுக்கு போய் நன்னா சாப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னா, சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா. எம்பெருமானுக்கு சந்தோஷம், சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றீரே அதுவே ரொம்ப நல்ல காரியம்தான், ஏன்னா பிரியமா இருக்கிறவர்களோட சேர்ந்து உண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப வசத்தியாம், அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப உகப்பா இருக்குமாம். ராமபிரான் சொல்றார், இப்படிதான் அயோத்தியாவாசிகள்லாம் என் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு வந்தாலே, அப்போ நான் கேட்டேன், இப்படி நீங்கள்லாம் வந்துட்டேன்னா
உங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, என்ன பண்ணுவீர்கள் அப்படிங்கிற கவலையோட இருந்தேன். அவர்கள்லாம் என்ன சொன்னா தெரியுமா, வனம் நகரமேவாஸ்து ஏனகச்சதி ராகவா அஸ்மாபிஷ்ய பரித்யக்தம் புறம் சம்பத்யதாம் வனம் அபார்த்த தனதான்யானி ஹிருதசாராணி சர்வசா அப்படின்னா. இவர்கள்லாம் நகரமான அயோத்திய துறந்துட்டு என் பின்னாடி காட்டுக்கு வரேன்னா, அங்க அவ சில பயிரெல்லாம் போட்டு வச்சிருந்தா அதெல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னா, நாங்கள்லாம் காட்டுக்கு வந்து காட்டு பகுதியெல்லாம் சரி பண்ணி அங்கேயே பயிர் பண்ணி அதுலேருந்து அன்னம் தரிச்சு அத பாக்கம் பண்ணி உமக்கு சமர்ப்பிச்சுட்டு நாங்களும் உண்ணுவோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா. அந்த மாதிரி என்னோடையே கூட வந்து காட்டுல வந்து எனக்கு கொடுத்துட்டு தாங்களும் சாப்பிடணும்னு நினைச்சா, அந்த மாதிரி வசத்தியான எண்ணம் அவர்களுக்கு இருந்ததே, அதே போல இருக்கே உங்களுக்கும் எண்ணம், காணம் சேர்ந்துன்போம் அப்படிங்கிறே உரிய காலத்துல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த அன்னத்தை எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவேள் அப்படின்னு புரியறது ரொம்ப நல்ல எண்ணமாச்சே, இது பெரிய புண்ணியமாச்சே அப்படின்னா எம்பெருமான். பெண்கள் திருப்பி சிரிச்சா, எம்பெருமானே காணம் சேர்ந்துன்போம்னு நாங்க சொன்னோம், யாரோட சேர்ந்துன்போம்னு சொல்லவே இல்லையே, நாங்கள்லாம் இந்த கறவைகளோட போறோமே அந்த கறவைகளோட சேர்ந்து சாப்பிடுவோம், ஒரு கால் கறவைகளினுடைய அன்னம் மிச்சம் ஆயிடுதுன்னா அதையும் சேர்ந்து உண்போம், உரிய காலத்துல சாப்பிடணும், துவாதசி பாரணம் பண்ணணும், எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, வெறும காட்டுக்கு போய் கறவைகளோட நாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னுட்டா. சரி போனா போறதுன்னுட்டார் எம்பெருமான். நீங்க இப்படி காட்டுல எல்லாம் சஞ்சாரம் பண்ணுவேன்னு சொல்றீங்களே, அங்க மகரிஷிகளை பார்த்தது உண்டோ, தண்டகாரண்யத்து மகரிஷிகள் மாதிரி நிறைய மகரிஷிகள்லாம் இருப்பாளே காட்டுல, அவள்லாம் ஏதாவது உபன்யாசம் பண்ணி கேட்டது உண்டோ அப்படின்னார். பெண்கள் சொன்னா, அறிவொன்றுமில்லாதாய் குலத்து, எப்பயாவது பார்ப்போம் எம்பெருமானே ரிஷிகளை நாங்கள், அவர்கள்லாம் ஏதாவது நல்லது கூட சொல்லுவார்கள், ஆனா அதெல்லாம் எங்க அறிவுக்கு எற்றதே கிடையாது, அறிவொன்றுமில்லாதாய் குலம், எங்களுக்கு ஞானமே கிடையாது, எங்க குலத்துக்கே ஞானம் கிடையாது அப்படின்னுட்டா. சரி அப்படி ஞானமில்லைங்கிறீர்கள், அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறீர்கள், நான் என்னதான் பண்ணுவது அப்படின்னார் எம்பெருமான். பெண்கள் சொல்றா, நாங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள் அப்படிங்கறதுனால அறிவுற்று தீவிழித்து எங்களை கட்டாட்சிக்காம நீர் இருந்துடாதீர், ஏன்னா இப்படிதான் அறிவொன்றும் இல்லாதவர்களா அயோத்தியாவாசிகள் ஒரு சமயத்துல இருந்தார்களாம், அப்பொழுது நீர் என்ன பண்ணீர், அவர்களை விட்டுட்டு கிளம்பி போயிட்டீர். என்ன நடந்தது, அயோத்தியாவாசிகள்னா ராமர் பின்னாடி காட்டுக்கு போகணும்னு கிளம்பினா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்லாம் சொல்லி கிளம்பினா, ராத்திரி ஆச்சு, ஒரு நாள் முழுக்க நடந்திருக்கா இவாள்லாம் ராமபிரானோட புலம்பின்னே நடக்கிறாளாம், பாவம் ராமரை இப்படி காட்டுக்கு அமுச்சுட்டாளே என்ன அந்நியாயம் அப்படின்னு ஆத்து ஆத்து போறா. அப்படி நடந்து 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 களைச்சி போய் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் படுத்துண்டு தூங்கி போயிட்டார்கள். அந்த சமயம் பார்த்து ராமபிரான் சுமந்திரர்கிட்ட சொன்னாராம், பிம்மால ஆன உடனே எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா தேர ஓட்டிண்டு போயிடும் சுமந்திரரே எங்களை அழிச்சுண்டு அப்படிங்கிறார். அவர்கள்லாம் இப்படி அறிவொன்றும் இல்லாத தூக்கத்துல இருக்கும் பொழுது அவர்கள் கிட்டக்க சொல்லிக்காம அன்னைக்கு நீர் கிளம்பி போயிட்டீர், அதுவும் எப்படி கிளம்பி போனீர், அயோத்திய நோக்கி தேர ஓட்ட சொன்னாராம் எம்பெருமான் முதல்ல, ஏன்னா ஒரு கால் யாராவது முழிச்சுண்டு பார்த்தா எம்பெருமான் அயோத்திக்கே திரும்பிட்டார் அப்படின்னு நினைச்சுக்கட்டும் அப்படிங்கறதுக்காக, அதனால கொஞ்ச தூரம் அயோத்திய நோக்கி வடக்கு திசையில தேர ஓட்டிட்டு அப்புறமா திருப்பி காட்டுக்கு பக்கம் போம் அப்படின்னு சுமந்திரர் கிட்டக்க ராமபிரான் அன்னைக்கு சொன்னாராம். அந்த அறிவொன்றும் இல்லாதவர்களை அன்னைக்கு இந்த மாதிரி தூக்கத்திலேயே விட்டுட்டு நீர் போயிட்டீரே, அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணிடாதீர், எங்களை விட்டுட்டு போக கூடாது, ஏன்னா பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், எங்களுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை விட்டுட்டு போயிடாதீர், நீர் புண்ணியம் தேடதான் முயற்சி செய்தீர், ஆனா எங்களுக்கு எந்த விதமான புண்ணியமும் இல்லைன்னு நாங்களே நிரூபிச்சோம், ஆனாலும் ஒரு காரணத்துக்காக நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே தீரணும், ஏன்னா நீர் அவதாரம் பண்ணின இந்த காலத்துல இந்த குலத்துல நாங்களும் வந்து அவதாரம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா. எம்பெருமான்
அயோத்தியில ராமனாக வந்தார். அதனாலேயே அயோத்தியில இருக்கிற எல்லாருக்கும் அபயம் கொடுத்து அழிச்சுண்டு போனார். அயோத்தியாவாசிகளை காட்டுக்கு போகும் பொழுது வேணா ராமபிரான் சொல்லிக்காம போயிருக்கலாம் ஏமாத்தரா மாதிரி. அது உண்மையான ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா பின்னாடி திருநாட்டுக்கு எழும்பொழுது அயோத்தியில இருக்கக்கூடிய புல்லு எறும்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் நான்முகனார் பெற்ற நாட்டுக்கு அழைச்சுண்டு போனாராம் ராமபிரான். ஆழ்வார் சொல்றார், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அப்படி தான் பிறந்த ஊரில் இவர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற மேன்மைக்காகவே எம்பெருமான் எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுத்து அருளினானாம். அதே போல நாங்களும் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் உடையோம் அப்படின்னார்கள் இந்த பெண்கள். நீர் அவதாரம் பண்ணின இந்த இடத்திலேயே தானே நாங்களும் வந்திருக்கோம். இந்த இடமான ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்பொழுது ஆண்டாளுடைய பாவனா பிரகர்ஷத்துல அயோத்தியாக இருக்கு. அங்க இருக்கிற வட்டபத்திரசாயி எம்பெருமான் ராமபிரானாக இருக்கார். அதனால இவள் சொல்றா, இதே இடத்துல தானே நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். இதையே புண்ணியமாக கருதி அவசியம் அனுகிரகம் பண்ணணும். குறையொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா. உமக்கு குறையே கிடையாது, எங்களுக்கு குறை நிறைய இருக்கு. குறை இல்லாதவன் குறை இருக்கிறவர்களுடைய குறையை நீக்குவதுதானே நியதி. அதனால நீர் எங்களுக்கு அவசியம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா. கோவிந்தா அப்படிங்கிற சொல்லு போன பாசுரத்திலையும் வந்தது. அந்த இடத்துல நல்ல வாக்கை உடையவன் கோவிந்தன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்தது. இந்த இடத்துல கோவிந்தனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, பக்தானாம் காஹா ஸ்துதிகிரஹா விந்ததி லபத இதி அப்படின்னு அர்த்தம். பக்தர்களுடைய பாட்டுக்கள் எவன் பெறுகிறானோ அவன் கோவிந்தன் அப்படின்னு அர்த்தம். நாங்கள்லாம் இப்படி கூக்குரல் கொடுத்து உன்னை அழைக்கிறோமே, அப்பேற்பட்ட கோவிந்தன் நீ, குறையொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி அற்புதமான திருப்பாவையின் உயிர் நாடியான விஷயத்தை இப்ப சொல்றா ஆண்டாள். உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. ஒரு புண்ணியத்துக்காக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீர் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எந்த புண்ணியத்தையும் தேட தேவையில்லை. உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவானது ஒழிக்க முடியாத உறவு, அனாதியான உறவு, அனந்தமான உறவு. பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜ்ஞேயஹா சுவாமி கதி ஆதாரஹா போக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது விதமான உறவுகள் உமக்கும் எங்களுக்கும் உண்டு அப்படின்னு திருமந்திரம் சொல்றது அப்படின்னு எங்க அப்பா சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் பெரியாழ்வார் சொல்லி. மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி பிரணவத்தை சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்திருக்கார் எங்களுடைய பிதா. அப்பேற்பட்ட அந்த ஒழிக்க முடியாத உறவுக்காக நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பெண்கள். அப்பொழுதும் எம்பெருமான் பதில் சொல்லல. உடனே பெண்களுக்கு தோணித்தாம், அடாடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, 26 பாசுரங்களா எம்பெருமான என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டுட்டோம். ஆனா எம்பெருமானுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும், கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டாதான் பிடிக்கும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன பேர்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோமே 26 பாசுரங்களா அப்படின்னு நினைக்கிறாளாம் பெண்கள். என்ன சின்ன பேர்கள் சொன்னா, நாராயணா பரமா உத்தமா கண்ணா கேசவா மாயா மணிவண்ணா அப்படின்னு பல பேர்கள் சொன்னா. அந்த பேர்கள் எல்லாம் சின்ன சின்ன பேர்கள், கோவிந்தாங்கிறது தான் பெரிய பேர். இத கூப்பிடாம விட்டுட்டோமே, அதனால எம்பெருமான் சீரின் இருக்காரோ? அப்படி சீர வேண்டாம் எம்பெருமானே, சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படிங்கிறா. ஏன் இப்படி சொல்ற ஆண்டாள்? இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் சிறிய பேர்கள், கோவிந்தாங்கிற பேர் மட்டும்தான் பெரிய பேர் அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ராமபிரான் ராவண வதமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள் கிட்டக்க பேசுறாராம். தேவர்கள்லாம் வந்திருக்கா புஷ்ப விருஷ்டி பண்ணி எம்பெருமான அபிநந்தனம் பண்றதுக்காக அங்க வந்து சேர்ந்திருக்கா. அப்ப ஒரு ஒரு தேவரும் ஒரு ஒரு மாதிரி ஸ்தோத்திரம் பண்றார் எம்பெருமான.
ऋतधामावसु पूर्वं वसूनां च प्रजापतिः त्रयाणामपि लोकानाम् आदिकर्ता स्वयं प्रभुः रुद्राणाम् अष्टमो रुद्रः साध्यानामपि पञ्चमः अश्विनौ चापि कर्णौ ते சூரியச்சந்திரமசௌ திருஷௌ அப்படின்னு பலவித ஸ்தோத்திரங்கள் பண்றா. நீர்தான் ஜகத்துக்கெல்லாம் சுவாமி, நீர்தான் ஸ்வயம் பிரபு, ருத்ரர்கள்ல எட்டாவது ருத்ரர் நீர், வசுக்கள்ல முதல்வன், அஸ்வினி தேவர்கள் உன்னுடைய காதுகள், சூரியன் சந்திரன் உன்னுடைய கண்கள், நீதான் ஜகதாதாரம் அப்படின்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா எம்பெருமானுக்கு அதெல்லாம் உகக்கலையாம். கடைசியில என்ன சொன்னார் எம்பெருமான் ராமன், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னார். நான் என்னை தசரத புத்திரன் ராமன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் அவருக்கு பெருமையாக இருந்தது. அவர் என்னதான் ஜகத் சுவாமியா இருந்தாலும் சௌலபியத்தை காண்பிச்சு மனுஷியர்களுக்காக அந்த அவதாரம் செஞ்சாரே, அததான் பெருமையாக கருதினார், அததான் இவர்கள்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார், அதையே இந்த இடத்துலையும் நினைக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு தோன்றது ஆண்டாளுக்கு. ஏன்னா இந்த மாதிரிதான் நாராயணா, பரமா, கேசவா, மாயா அப்படிங்கிற பெரிய பெயர்கள்லாம், அவனுடைய ஜகத்காரணத்துவ பெயர்கள் எல்லாம் சொல்லி கூப்பிட்டாள் ஆண்டாள். ஆனா 26 பாசுரங்கள் கழிச்சுதான் அவளுக்கு கோவிந்தா அப்படின்னு கூப்பிடணும்னு தோணித்து. கோவிந்தா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன பொருள்னு பார்த்தோம், எவன் ஒருவன் பக்தர்களுடைய பாடல்களை பெறுகிறானோ அவன். பக்தர்களுடைய பாடல்கள் எப்படி பெற முடியும், இந்த உலகத்துல வந்து அவதாரம் பண்ணினா பெற முடியும். தோ நாங்கள் பாடுறோமே, எங்களுடைய பாட்ட காதை கொடுத்து கேட்கிறீரே, அதனை நாங்கள் கொண்டாடணும். இப்படி காதை கொடுத்து பக்தர்கள் பாடலை கேட்கக்கூடிய கோவிந்தன் அப்படின்னு தானே உம்மை கூப்பிடணும். அப்படி கூப்பிடாம வேற ஏதேதோ பெயர்கள் எல்லாம் சொல்லி கூப்பிட்டோமே, உண்மையில அதெல்லாம் தான் சிறிய பெயர்கள். பெரிய பெயர் கோவிந்தா, அதை சொல்லி கூப்பிட எங்களுக்கு 27 பாசுரம் ஆயிடுத்து. 27வது பாசுரத்துலதான் முத முதல்ல கோவிந்தான்னு கூப்பிட்டோம். அதனால கோவிச்சுண்டு பேசாம இருக்கீரோ, தயவு செஞ்சு வாயை திறந்து பேசும். இறைவா நீ தாராய், பரையேலோரெம்பாவாய், எங்களுக்கு கதி நீர்தான், எங்களுக்கு இறைவன் நீர்தான், எங்களுக்கு பறையை அனுகிரகிக்கணும் அப்படின்னு பெண்கள் பிரார்த்திக்கிறார்கள்.